படம் சூப்பரா இருக்கு. வேற மாதிரி நடிச்சிருக்காங்க எஸ்டிஆர். வேற மாதிரி படம் ப்ரோ. சிம்பு ஃபேன் வரா ப்ரோ? ஏய் லஜா எல்லாம் வந்தா ஜாலியா வந்து பாருங்க. தரமான படம் ப்ரோ. இந்த மாதிரி இவன்ட் எல்லாம் கேட்காதீங்க. இவெல்லாம் வேற இவன்ட் எல்லாம் கேட்டாங்க. தெரியாது ப்ரோ. தரமான படம் எல்லாரும் வந்து பாக்கலாம். வெண்டு தண்ணியல் காடு படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நான் ரெண்டு டைம் பாப்பேன். நான் எப்படி செகண்ட் ஷோ வருவேன். சிம்பு எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்கான். நாயகன் மாதிரி அந்த அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் சொல்றேன், ஆயிரம் சொல்லுவாங்க. சிம்பு அண்ணாவோட கெரியரே முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நாங்கள் ரெண்டு படத்தில், ஃபஸ்ட்டு மாநாடு, இப்போ விந்து தெரிந்து காடு, இந்த ரெண்டு படத்துலேயும் நாங்கள் எந்தளவுக்கு இருக்கிறோன்னு சொல்லி நாங்கள் எந்த கெட்டப்பாக இருந்தாலும் நடிப்போம். உடம்பு இந்த அளவுக்குலாம் நாங்கள் எப்படி இருந்து உடம்பு இந்த அளவுக்கு குறைச்சி கிரச்சு நடிச்சிருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? எங்களை பற்றி சொன்னவங்களுக்கு எல்லாமே வெந்து தெரிந்த காடு அவங்களுக்கு வாயில் போடு தெரிஞ்சுக்க. தலைவர் வேறு லெவல், வேறு ரகம் மாஸ், பக்கா மாஸ். அவர் சொன்ன மாதிரி படம் சொன்ன மாதிரி கௌதம் வாசுதேவ மேனன்ல இது வந்து வேற மாதிரியான படம். இது வரைக்கும் அந்த மாதிரி கௌதம் வாசுதேவ மேனன் அவனுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. பட் அதையும் தாண்டி உடைச்சிருக்காரு. உள்ள போகும்போது ஒரு மாதிரி போறான், வெளியே வரும்போது ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி. இனிமேல் வந்து சிம்பு ரசிகர் எல்லாமே வந்து நான் அதாவது வெளியில வந்து பெருமைப்படுற மாதிரி படம் நடிப்பேன்னு சொன்னாரு. அதுக்கான அந்த படத்தோட தான் பார்ட் ஒன், பார்ட் டூ வெயிட்டிங். வேற லெவல் தலைவர், வேற ரகம் படம். பக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுக்கு மேலே படம் எடுக்க முடியாது. படம் சூப்பர், நல்லா இருக்கு. சூப்பரா படம் சூப்பரா இருக்குது. செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்மையா, செம்மையா இருக்கு. ஏரவன் வளர்ந்துருக்காரு. பார்ட் டூக்கா வெயிட்டிங். செம மாஸ் ஜீவமேனனுக்கு வந்து கேங்ஸ் படம் அதுக்குள்ளேயும் காட்டிட்டாரு. இல்லை அதெல்லாம் இல்லை, கதைக்குள்ள போயிட்டா கதை வந்து படம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா தானே இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மூவி நினைக்கிறேன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. வில்லன் வந்து வில்லன் பெருசாக காட்டல, ஹீரோ தான் மெயினாக கொண்டு போகிறாங்க, மூவ் பண்ணுறாங்க. நல்லா தான் ப்ரோ இருக்குது. டிஎஸ் பார்ட் டூக்கு லீடு கொடுக்குற மாதிரி தான் எல்லாமே கதையை கொண்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கதை அப்படி கொண்டு போயிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, ஒத்து தான் ப்ரோ. ஓகே ஜி, படம் சூப்பர். வேற லெவல் பண்ணியிருக்காங்க. வெந்து தண்ணிக்காக எஸ்டிஆர் வரத்துக்கு போகுது. வேலை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ண ஓகே. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பழைய காஸ்ட் இருந்தால் படம் உட்காந்து பார்க்கறது நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வேற லெவல் வேலை, வேற லெவல் நல்லா இருக்கு. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பரா போச்சு. கிளைமேக்ஸ் வந்து அடிச்சு பிரிச்சிருக்காங்க. ஆமா ப்ரோ, நல்லா தான் ப்ரோ கிளைமேக்ஸ் சொன்ன, நல்லா இருக்கும். நிச்சயமா பாட்டு சூப்பரா வரும்னு எதிர்பார்க்கறோம். தேவையில்லாத கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ. ஒரே இதை போட்டு இழுத்த மாதிரி இருக்கு. மத்தபடி எந்தமே சூப்பரா இருக்கு. எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் ப்ரோ. சொல்ல போனா படம் ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கேமரா மட்டும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிருக்கலாம். ஆனா வந்து இந்த படம் வந்து வந்து பொண்ணுங்களுக்குலாம் இன்னும் ஒரு ஹைலைட்டா ரொம்ப அவங்க மனசுல போய் உட்காரும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. பொண்ணுங்களுக்கு வந்து சிம்பு ஏன் பிடிச்சிருக்கு அப்படிங்கறது வந்து இந்த படத்துல ரொம்ப டீடைலா இருக்கு, சூப்பரா இருக்கு. அடுத்த பார்ட் டூ வரப்போகுது. பொண்ணுங்களுக்குனா எப்படி, என்ன எந்த மாதிரி சொல்றீங்க? ஏன்னா இது வரைக்கும் நீங்க சப்போர்ட்டிவா மோட்டிவா வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து ஒரு மோட்டிவேஷனா ரொம்ப சூப்பரா இருக்கு. டைலாக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி, ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. மியூசிக் வேற லெவல். கேமரா மட்டும் கொஞ்சம் வந்து ரொம்ப பிளர் ஆகி எடுத்திருக்காங்க, அது கொஞ்சம் வந்து மிஸ்டேக்காக இருக்கு. நெக்ஸ்ட் டைம்ல வந்து கேமரா கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பிடிக்காது, பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மோஸ்ட்லி வந்து இது வந்து பசங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப மோட்டிவேட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும். ஆனால் பொண்ணுங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹைலைட்டாக அவங்களுக்கு ரொம்ப போய் உட்காரும். ஏன்னா வந்து சிம்பு வந்து ஹீரோயின் செம்ம சூப்பராக இருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப வந்து கேஷுவலாக எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் லவ் சீன் அப்படின்னாவே சிம்புக்கு தனி சிம்புனாலே
எல்லாமே ஒர்த்தா இருக்கும். இந்த படத்துல வந்து இன்னும் வந்து ஹைலைட்டா போய் வந்து பசங்க மத்தியிலயும் உட்காருவாரு, பொண்ணுங்க மத்தியில இன்னும் ஒரு படி மேல போய் உட்காருவாரு. அந்த அளவுக்கு வேற லெவல். இதுல வந்து ஆல்ரெடி ரெண்டு படம் வந்திருக்கு, இது வந்து இன்னும் அடுத்த மூணாவது படம், இன்னும் வேற லெவல்ல செமையா இருக்கு.